السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا، وانفعنا بما علمتنا، وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பஹ்ரைனிலே அமைந்திருக்கக்கூடிய பசாயிர் கல்வி நிலையம் தமிழ் பிரிவு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. அஹ்காமுல் ஜனாயிஸ், ஜனாசாவின் சட்டங்கள் என்கிற இந்த தொடர் கல்வி வகுப்பின் இறுதி வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகிறது. ரமதான் இடையிலே வந்ததனால் சற்று காலம் நீடித்தாலும் இது நம்முடைய 12வது வகுப்பாக இருக்கிறது என்பதை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பிலே ஜனாசாவை நல்லடக்கம் செய்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்பது தொடர்பாக இன்று பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதிலே முதலாவதாக மையத்தை அடக்கம் செய்ததும் மையவாடியிலே, அதாவது கபுரிஸ்தானிலே வைத்து தல்கீன் ஓதுகிற ஒரு நடைமுறை சில இடங்களிலே காணப்படுகிறது. அதாவது மையத்தை கபரிலே வைத்து அடக்கம் செய்த பிறகு அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு மையத்திற்கு சில செய்திகளை சொல்லிக் கொடுப்பார்கள். குறிப்பாக மன் ரப்புக, மா தீனுக, மன் நபியுக என்று கேள்விகள் கேட்கப்பட்டால் அதற்கு இவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் என்பது போன்றும், அதுபோல குல் சூராக்கள் போன்றவற்றை ஓதி அந்த தல்கீன் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்ததாக எந்த ஒரு செய்தியும் கிடையாது. அதே போல சஹாபா பெருமக்கள் யாரும் அவ்வாறு செய்ததாகவும் எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை. எனவே இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு நூதன அம்சமாகும் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அதற்கு பதிலாக, அதாவது தல்கி நோதாமல் மையத்தை அடக்கிவிட்டு பயான் பண்ணுகிற ஒரு நடைமுறையை சில இடங்களில் நாம் பார்க்கிறோம். இவ்வாறு பயான் பண்ணுவது, அந்த இடத்திலே ஒரு உபதேசம் செய்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக பேணி வந்த ஒரு அம்சம் இல்லை என்று ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது இதை ஒரு வழமையாக ஆக்கக்கூடாது என்று. இன்று கிட்டத்தட்ட ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு முன்னால் பயான் பண்ணுவதற்கான ஆளுமை, ஒரு பேச்சாளரை, தாயை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. உண்மையிலே இது மீள்பரிசீலனை செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திலே உபதேசம் செய்திருக்கிறார்கள். எனவே உபதேசம் செய்வது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உபதேசம் செய்வதை வழமையாக்கவில்லை. எல்லா மையத்துகளையும் அடக்கிவிட்டு அவ்வாறு உபதேசம் செய்ததாக ஹதீஸ்களில் வரவில்லை என்பதுதான் ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஆர்கியூமெண்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஜனாசாக்களை அடக்கிவிட்டு பெரும்பாலும் சொல்லுவார்கள், இஸ்தக்ஃபிருலி அஹீக்கும் வஸலூலஹு தஸ்பீத் ஃபஇன்னஹுல் ஆன யுஸ்அல், உங்களுடைய இந்த சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுமாறு, பதில் கொடுக்கக்கூடிய அந்த உறுதியான நிலையை தருமாறு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் என்று சொல்வார்கள். இது பரவலாக இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பயானை விட அந்த இடத்திலே மரணித்தவருக்காக இஸ்திஃபார் செய்து துவா செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த ஹதீஸ் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. பயான் செய்வதை பிதியத் என்று சொல்ல முடியாது, அது ஒரு சுன்னா. வழமையாக பயான் செய்வது ஒரு வலியுறுத்தப்பட்ட அம்சம் என்று வருகிற போதுதான்
அதை நாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாக பார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் அதை ஒரு சந்தர்ப்பமாக ஒருவர் பயன்படுத்தினால் அதை நாம் ஒரு தவறாக அடையாளப்படுத்த முடியாது என்பதையும் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மையத்தை அடக்கிவிட்டு மையத்துக்காக துவா செய்வது என்பது மார்க்கத்தில் உள்ளதாகும். ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டிய அந்த ஹதீஸ் அதற்கு ஆதாரமாக காணப்படுகிறது. அதாவது, உங்களுடைய சகோதரனுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவர் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு உறுதியான பதிலை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்குமாறு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையில் மரணித்தவருக்காக நாம் அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்தில் வைத்து துவா செய்யலாம். ஆனால் அந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்களே தவிர, அவர்கள் சத்தமாக செய்ய சஹாபாக்கள் யாரும் அதற்கு ஆமீன் சொன்னதாக இந்த ஆதாரங்களும் இல்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே தனிப்பட்ட முறையில் நாம் மையத்தை அடக்கிவிட்டு அவர்களுக்காக அந்த மையத்துக்காக துவா செய்வது என்பது மார்க்கத்தில் உள்ளதாகும். அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அந்த துவாவும் அரபு தெரிந்தவர்கள் அரபியில் ஓதலாம், தமிழில் ஓத விரும்புகிறவர்கள் தமிழில் ஓதிக்கொள்ளலாம். இந்த துவா தான் என்று நஸ்ஸாக குறிப்பிட்டு இந்த துவாவும் கிடையாது. அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது, அவருடைய கேள்வி கணக்கை இலகுபடுத்துமாறு கேட்பது, அதுபோல மேலதிகமாக அவருடைய கபரை விசாலமாக்குமாறு ஒளிமயமாக்குமாறு இவ்வாறு துவா கேட்க விரும்பினால் கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில ஊர்களிலே மையத்தை அடக்கிவிட்டு அந்த இடத்திலே வைத்து கூட்டாக உட்கார்ந்து துஆக்கள் செய்வது, அதே போல சில சூறாக்களை ஓதுவது, சில வசனங்களை ஓதுவது என்ற ஒரு அம்சம் காணப்படுகிறது. இதுவும் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக தஸியா என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. மரணித்த அந்த சகோதரருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதைத்தான் அரபியிலே தஸியா என்று சொல்லப்படும். இந்த தஸியா சொல்லுகிற முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்திருக்கிறது. அவர்கள் தஸியா சொல்லுமாறு சஹாபாக்களை ஆர்வமூட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களும் தஸியா சொல்லியிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தைகளை சொல்லி தஸியா செய்வது சிறந்ததாகும். அந்த வகையில் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை உமைமா பின் ஜெய்னப் மரணித்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தை, இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அதா وَكُلُّ شَيْءٍ عِنْدَهُ إِلَىٰ أَجَلٍ مُسَمَّى فَلْتَصْبِرْ وَلْتَحْتَسِبْ. இந்த துவா முடியுமானவர்கள் பாடமாக்கி கொண்டு இதை ஓதலாம். இந்த திக்ரை, இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா வகுல்லு ஷைஇன் இந்தஹு இலா அஜலின் முஸம்மா ஃபல்தஸ்பிர் வல்தஹ்தசிப். இன்ன லில்லாஹி மா அஹத, நிச்சயமாக அல்லாஹ் எடுத்தது அல்லாஹுக்குத்தான் சொந்தம். வலஹு மா அஅதா, அவன் தந்ததும் அல்லாஹுக்குத்தான் சொந்தம். வகுல்லு ஷைன் இந்த ஹுலா ஜலிம் முசம்மா, ஒவ்வொன்றும் அவனிடத்தில் ஒரு தவணையின் அடிப்படையில் இருக்கிறது. எனவே ஃபல் தஸ்பிர், பொறுமையோடு, வல் தஹ்தசிப், அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்திரு என்ற இந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தஸியாவினுடைய வார்த்தையாகும். இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது சில சலஃபுகள் சொன்னதாக أعظم الله أجرك وأحسن عزاءك وغفر لميتك أعظم الله أحسن أعظم الله أجرك الله உங்களுடைய கூலியை மகத்தானதாக ஆக்கி வைப்பானாக, وأحسن عزاءك உங்களுக்கு சிறந்த ஆறுதலை அல்லாஹ் தருவானாக, وغفر لميتك உங்களுடைய மையத்திற்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்குவானாக என்கிற இந்த வார்த்தை أعظم الله أجرك وأحسن عزاءك وغفر لميتك, இதையும் விரும்பியவர்கள் ஓதிக்கொள்ளலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் சொல்வது மிகவும் ஏற்றமானதாகும், சிறந்ததாகும். இந்த வாசகங்கள் மனப்பாடம் இல்லாதவர்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்திருங்கள் என்ற இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனுடைய தமிழ் அர்த்தத்தை அந்த மக்களுக்கு சொல்லலாம். ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், சில இடங்களில் அதாவது தஸியா மையத்தை அடக்கிவிட்டு அந்த குடும்பத்தினர்கள்
ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் வந்து நிற்பார்கள். கூட்டமாக நிற்கும் போது அடக்க வந்தவர்கள் எல்லோரும் போய் கியூவில் நின்று அவர்களுக்கு தாஜியா செய்வார்கள். இவ்வாறு தாஜியா செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய அஹ்காமுல் ஜனாயிஸ் என்கிற புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள். அதே போல சில இடங்களிலே என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த தாஜியாவினுடைய பேரிலே துண்டு பிரசுரங்கள் நோட்டீஸ் வெளியிடக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அதுவும் ஒரு ஒரு பிற மத வழிமுறைக்கு அல்லது கலாச்சாரத்திற்கு ஒத்தது போன்று இருப்பதனால் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான விஷயங்களில் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுவதை நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தாஜியா என்பது பொதுவாக அடக்க ஸ்தலத்தில் வைத்தும் சொல்லலாம், வீதியிலே சந்தித்தாலும் சொல்லலாம், வீட்டில் வைத்தும் சொல்லலாம், சந்திக்கிற போது இந்த தாஜியாவை சொல்லிக் கொள்ளலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த தாஜியா சொல்வதற்காக சிலர் கூட்டம் கூட்டமாக வீட்டுக்கு வருவார்கள். ஒரு முக்கியமான பிரமுகராக அல்லது ஒரு சமூக பணியாளராக அவர் இருக்கிற போது அவருடைய வீட்டுக்கு நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு தாஜியாவுக்கு வரப்போகிறோம் என்று சொல்லி அங்கே போனால் வருகிறவர்களுக்கு மையத்து வீட்டிலே சாப்பாடுகள் அல்லது வேறு ஏதாவது உணவுகள் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு நடைமுறையை பார்க்கிறோம். இதையும் ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமாக குறிப்பிடுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக அவர்கள் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜ்ஜலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜரீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்னா நஉது அல் இஜ்திமா இலா அஹ்லி அல் மய்யித் வ சனியாத்தி அத்தஆம் பஅத தஃப்னிஹி மின் அன்னியாஹா. அதாவது மையத்து வீட்டாரிடத்தில் கூட்டமாக சென்று உட்கார்ந்திருப்பதும் அதே போன்று அவர்களை அடக்கிய பிறகு அவர்களுடைய வீட்டில் சாப்பாடு ஏற்பாடுகள் செய்வதும் இஸ்லாம் தடை செய்த நியாஹா ஒப்பாரி வைத்து அழுதல் என்கிற பட்டியலுக்குள் வரக்கூடியதாகும் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜ்ஜல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே 6905 இலக்கத்திலும் இப்னு மாஜாவிலும் அதே போல இன்னும் சில ஹதீஸ் கிரந்தங்களிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் குறிப்பிட்டு இந்த தாஜியாவுக்காக குரூப் குரூப்பாக மையத்து வீட்டுக்கு போய் உட்கார்ந்து தாஜியா சொல்வதும் அதுபோல அங்கு சாப்பாடுகளை உட்கொள்வதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களும் தன்னுடைய என்ற கிதாபிலே இவ்வாறு ஒன்று சேர்வதும் அழுவதும் கூடாது என்பதை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னதாக ஷேக் அல்பானி அவர்கள் தன்னுடைய இந்த நூலிலே குறிப்பிடுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல ஷரஹுல் ஹிதாயா என்கிற நூலிலே இப்னுல் ஹுமாம் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லும் போது மையத்து வீட்டிலே விருந்து சாப்பிடுவது என்பது அது ஒரு கெட்ட பிதாஅத் என்று அவர்கள் குறிப்பிடுவதையும் ஷேக் அல்பானி அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். எனவே இந்த தாஜியா என்கிற அமைப்பில் மரணித்தவருடைய வீட்டுக்கு குழுவாக செல்வது, அங்கு சாப்பாடுகள் உட்கொள்வது, அந்த இடத்துல போய் மீண்டும் அவர்களை டென்ஷன் ஆக்குவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் மரணித்தவருடைய வீட்டிலே விருந்து சமைப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை அல்லது ஒரு சூழலை அவருடைய உறவினர்களோ குடும்பத்தினரோ ஏற்பாடு செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா என்னவென்று கேட்டால், மரணித்தவருடைய வீட்டுக்கு உறவினர்கள் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்கள் சமைத்து அனுப்புவது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவாகும். அவர்கள் சமைப்பதற்கான சூழலை நாம் உருவாக்கக்கூடாது. ஏனென்றால் அவருடைய வீட்டில் இடம்பெற்றிருப்பது பெரிய ஒரு துக்ககரமான விஷயம், மரணம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. எனவே சமைத்து கொண்டு தேநீர் வைத்து கொண்டிருப்பதற்கான அவகாசம் அவர்களுக்கு கிடையாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு சொன்னார்கள், இஸ்னாஉ லி ஆலி ஜஃபரின் தஆமா, ஜாஃபருடைய வீட்டாருக்கு சாப்பாட்டை தயார் பண்ணுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வீட்டாருக்கு கவலை தரக்கூடிய, அவர்களை பராக்காக்கக்கூடிய செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே மையத்து வீட்டில் நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள், சமைப்பதற்கோ தேநீர் வைப்பதற்கோ விருந்து கொடுப்பதற்கோ ஒரு ஏற்பாட்டை உருவாக்காமல் இருப்பது
பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் உறவினர்களுக்கும் கடமையாகும். ஆனால் யாருமே கொண்டு வராத நேரத்தில் அவர்கள் சமைத்துக் கொள்வது என்பது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகும். யாருமே கொண்டு வராத போது அவர்கள் தங்களுடைய உணவையும் தங்களுக்கு தேவையான டீ போன்றவற்றையும் தயாரித்துக் கொள்வது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, அவர்களுடைய தேவையும் கூட என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சில ஊர்களிலே ஒரு நடைமுறை இருக்கிறது என்னென்னு கேட்டால், மையத்து வீட்டுக்கு சாப்பாடு வரும். சாப்பாடு வந்தால் அவர்கள் கூடுதலாக அந்த சாப்பாட்டை கேட்டு எடுக்கிறார்கள். இப்போ வந்து கேட்பார்கள், எத்தனை பேருக்கு சமைக்கன்னு சொல்லி கேட்கும்போது இவர்கள் ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு சமைத்து அனுப்புங்கள் என்று சொல்வார்கள். பிறகு அந்த மையத்து வீட்டிலே பக்கத்து வீட்டார்கள் உறவினர்கள் எல்லோரையும் அழைத்து அங்கு ஒரு விருந்து நடைபெறுவதை இன்று பரவலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது சில பிரதேசங்களிலே. இதுவும் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த மையத்து வீடு என்பது விருந்து கொடுக்கிற ஒரு இடம் கிடையாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மையத்து வீட்டிலே அன்று இரவு இருட்டு கத்தம் என்று சில ஊர்களிலே அதற்கு பெயர் சொல்வார். கத்தம் ஓதுவது, சிலரை வரவழைத்து அவர்கள் குர்ஆன் ஓதி பேறு துவாக்கள் செய்து அங்கு ஒரு ஒரு இபாதத் நடைபெறும். இது மார்க்கத்தில் உள்ளதா என்று கேட்டால், இதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது என்பதை நாம் புரிந்துள்ளோம். அது சில ஊர்களில் இருட்டு கத்தம் என்று சொல்லி முதலாவது இரவில் ஓதுவார்கள், 3ஆம் கத்தம் என்று ஓதுவார்கள், 7ஆம் கத்தம் என்று 7வது நாளில் ஓதுவார்கள், 40வது கத்தம் என்று 40வது நாளில் ஓதுவார்கள், பிறகு வருட கத்தம் என்று சொல்லி அதை ஓதுவார்கள். இதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. இப்படி செய்வது பிழையான ஒரு நடைமுறையாகும். யாராவது இதற்கு முன்னால் செய்திருந்தால் அவர்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு அந்த நடைமுறையை நாம் செய்யாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு கேள்வி பரவலாக கேட்கப்படுவது என்னென்று கேட்டால், மரணித்தவருக்காக குர்ஆன் ஓதினால் அதனுடைய நன்மை போய் சேருமா என்று கேட்பார்கள். பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மரணித்தவருக்கு போய் சேரக்கூடிய சில அம்சங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அவ்வாறான அம்சங்களை நாம் பார்க்கும்போது அவற்றில் பிரதானமாக பிரார்த்தனை துஆ காணப்படுகிறது. மரணித்தவருக்காக நாம் செய்யக்கூடிய துஆ அவருக்கு போய் சேரும் என்பதை குர்ஆனும் நமக்கு சொல்லித்தருகிறது, ஹதீஸும் சொல்லித்தருகிறது. அதே போல மரணித்தவருக்கு நேர்ச்சை நோன்புகள் இருந்தால், ஒருவர் நோன்பு நேர்ச்சை செய்திருக்கிறார், நேர்ச்சை நோன்பு இருந்தால் அந்த நேர்ச்சை நோன்பை அவருடைய பொறுப்பில் உள்ளவர்கள் பிள்ளைகள் அல்லது உறவினர்கள் பிடித்தால் அந்த நன்மை மரணித்தவருக்கு போய் சேரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மன் மாத்த வாலிஹி சியாமுன் சாமான்ஹு வலியுஹு, யாராவது ஒருவர் கடமையான நோன்பு இருக்கக்கூடிய நிலையில் மௌத்தானால் அவருக்கு அவருடைய பொறுப்பாளர்கள் அந்த நோன்பை பிடித்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஒரு கருத்து வேறுபாடு அறிஞர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. எல்லா நோன்புமா, அதாவது கலா நோன்பு இருக்கிறது ரமலானிலே செய்ய வேண்டிய கலா நோன்பு, இந்த நோன்பை பிடித்தாலும் போய் சேருமா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதிலே அல்லாஹு அலம் சரியான கருத்தாக ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் தர்ஜிஹ் செய்யக்கூடியது நேர்ச்சை நோன்பு மாத்திரம்தான் இந்த இடத்தில் பொருத்தமானது என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே ஒருவர் நேர்ச்சை நோன்பு நோன்பு நேர்ந்திருக்கிறார், நேர்ச்சை செய்திருக்கிறார், ஆனால் அவரால் அந்த நோன்பை நோக்க முடியவில்லை என்றால் அவருடைய பொறுப்பாளர்கள் அந்த நோன்பை நோக்கிற போது அந்த நன்மை மரணித்தவருக்கு போய் சேரும் என்பதை ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அதாவது ஒரு மனிதர் மரணிக்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் ரமலானிலே, பிறகு அவர் ரமலான் நோன்பை நோக்காமல் மரணித்து விட்டார். இவர் என்ன செய்வது என்று கேட்டபோது அவருக்காக வேண்டி அந்த விடுபட்ட நோன்புகளுக்காக உணவு வழங்கினால் போதுமானது, ஏழைகளுக்கு உணவு வழங்கினால் போதுமானது, அவர் கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் கலா நதருடைய நேர்ச்சியுடைய நோன்பு இருக்குமாக இருந்தால் அது அவருடைய உறவினர்களால் கலா செய்யப்பட வேண்டும் என்று இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொன்ன செய்தியை இங்கே கொண்டு வருகிறார்கள். இது அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும்
ஷேக் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே நாம் நேர்ச்சை நோன்புகள் மரணித்தவருக்காக பிடிக்கும் போது, அது அதாவது மரணித்தவர் நேர்ச்சை செய்திருந்தால் அந்த நோன்பை அவர் நிறைவேற்றாத நிலையில் மௌத்தானால் அந்த நோன்பை நிறைவேற்றுகிற போது அதனுடைய நன்மை போய் சேரும் என்பதை நாம் புரியலாம். அதே போல கடன் இருந்தால், மரணித்தவருக்கு கடன் இருந்தால் அவருடைய உறவினர்கள் அந்த கடனை கொடுக்கும் போது அதுவும் மரணித்தவருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல அவருடைய பிள்ளைகள், மரணித்தவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் பெற்றோருக்கு போய் சேரும் என்பதை நாம் ஹதீஸ்களிலே புரிந்து கொள்கிறோம். எனவே பொதுவாக பெற்றோருக்காக என்று அவர்கள் செய்ய அவர்களுடைய தொழுகையில் உள்ள நன்மை பெற்றோருக்கும் போய் சேரும். நாம் கல்வி கற்கிறோம் என்றால் நம்முடைய பெற்றோர் அவர்களுக்கு அதனுடைய நன்மை போய் சேரும். நாம் குர்ஆன் ஓதுகிறோம் என்றால் அதனுடைய நன்மை பெற்றோருக்கு போய் சேரும். துவா செய்கிறோம் என்றால் போய் சேரும். ஏதாவது தர்மம் செய்கிறோம் என்றால் போய், நமக்காக நாம் செய்யக்கூடிய அமல்கள் நம்முடைய பெற்றோருக்கு அதனுடைய நன்மைகள் போய் சேரும் என்பதை ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களை பதிவு செய்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான விஷயங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மரணித்தவருக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. அதுபோல சதக்கா ஜாரியா, ஒருவர் விட்டு செல்லக்கூடிய நிரந்தரமான தர்மங்களும் மரணித்த பிறகு அவருக்கு போய் சேரும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்வதை நாம் கவனத்திலே கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது அல்லாமல் வேறு சில விஷயங்களிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த விஷயங்கள் நன்மையை கொண்டு போய் சேர்க்குமா என்று, அதிலே உள்ள ஒன்றுதான் குர்ஆன் ஓதினால் அந்த குர்ஆனுடைய நன்மை, ஓதுகிற நன்மை மரணித்தவருக்கு போய் சேருமா என்ற ஒரு கருத்து வேறுபாடு அறிஞர்கள் மத்தியில் இருக்கிறது. அதிலே வலுவான கருத்து அந்த நன்மைகள் போய் சேர மாட்டாது என்பதுதான். எனவே கருத்து வேறுபாடு இல்லாத விஷயங்களை நாம் மரணித்தவருக்காக அதிகமாக செய்ய முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, கருத்து வேறுபாட்டுக்குரிய விஷயங்களை நாம் பிரச்சினைப்பட்டு கொண்டு சந்தேகத்தோடு அவற்றை செய்வதற்கு முன்வரக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் மரணித்ததும் அவருடைய சொத்துக்களை பங்கீடு செய்வது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் மரணித்து விட்டால் அவர் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து நிசாவின் ஆரம்ப பகுதியிலே 11வது வசனத்திலிருந்து சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் பங்கீடு செய்ய வேண்டும். உண்மையிலே இந்த விஷயத்திலும் நிறைய பேர் பொதுபோக்காகவே நடந்து கொள்கிறார்கள். சிலர் மரணித்த பிறகு அடக்கம் செய்த பிறகு இதை செய்யாமல் நீண்ட காலம் சொத்து பங்கீடு இல்லாமல் பிற்படுத்துகிற போது அந்த சொத்தை பெற வேண்டிய சிலர் கூட அதற்கிடையில் மௌத்தாகுவதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒருவர் மௌத்தாகி அவரை நாம் அடக்கம் செய்த பிறகு சொத்து பங்கீடு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அதுவும் குர்ஆன் சொல்லக்கூடிய முறையிலேயே அந்த சொத்து பங்கீடு செய்யப்பட வேண்டுமே தவிர, ஊரில் உள்ள நடைமுறையிலோ அல்லது நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையிலோ அந்த சொத்து பங்கீட்டுக்கு நாம் செல்லக்கூடாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவரை நாம் அடக்கம் செய்து விட்டால், மரணித்தவரை அடக்கம் செய்து விட்டால் அவருடைய மனைவி இத்தா இருப்பது என்பது அவருக்கு அவருடைய மனைவிக்கு வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே கணவன் மரணிக்கக்கூடிய பெண்கள் இத்தாவுனுடைய சட்டத்தை சரியாக அறிந்து வைத்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். 4 மாதங்கள் 10 நாட்கள் அல்லது குழந்தை பெறும் வரைக்கும், கர்ப்பிணியாக இருந்தால் குழந்தை பெறும் வரைக்கும் அவர்கள் இத்தா இருக்க வேண்டும். இத்தாவுக்குரிய சட்டங்கள் தனியாக நாம் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் பார்க்கலாம். அல்லது நீங்கள் அது தொடர்பான சட்டங்களை உலமாக்களிடத்தில் கேட்டு அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். அல்லது உங்களுடைய தந்தை மூத்தாகிறார் என்றால் தாய் எவ்வாறு இத்தாரிக்க வேண்டும் என்கிற விபரத்தை உலமாக்களிடத்திலே கேட்டு அந்த அடிப்படையில் உங்களுடைய தாயை இத்தாரிப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இவை அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் மரணித்தால் அவரை அடக்கம் செய்த பிறகு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களாக காணப்படுகின்றன. எனவே இவற்றை சரியான முறையிலே அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் ஹதீஸ்களில் உள்ளவற்றை நடைமுறைப்படுத்தவும் மார்க்கத்தில் இல்லாதவற்றை தவிர்ந்து கொள்ளவும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, அல்ஹம்துலில்லாஹ்
இந்த 12 வகுப்புகளிலும் ஜனாசாவுடைய சில முக்கியமான சட்டங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய இந்த முயற்சிகளை கபூல் செய்ய வேண்டும். இந்த கல்வியிலிருந்து பூரண பயனை நம் அனைவருக்கும் அந்த ரப்புல் ஆலமீன் தந்தருள வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே துவா செய்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எதிர்வரக்கூடிய நம்முடைய வகுப்பு இந்த தொடர் வகுப்பில் உள்ள சந்தேகங்களுக்கான தெளிவை தரக்கூடிய ஒரு வகுப்பாக காணப்படும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே அந்த வகுப்பிலும் கலந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். அதற்கு அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இதிலே ஒரு 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 சிறிய பரீட்சை, அதாவது பெரிய நீங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு அல்ல, சாதாரணமான ஒரு பரீட்சை நடைபெறும். அந்த பரீட்சையிலே கூடுதல் மதிப்பெண்களை பெறக்கூடியவர்களுக்கு சிறப்பான பரிசுகளும் வசாயர் கல்வி நிலையம் சார்பாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக கலந்து கொண்டவர்கள் எங்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்கிறது, அந்த பெர்சன்டேஜ் அளவுக்கு கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், அதாவது பரீட்சையில் இறுதியாக தோற்றுகிற வர்களில் அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில் கலந்து கொண்டவர்களுக்கு பசாயிர் கல்வி நிலையம், அது பஹ்ரைனில் உள்ள இஸ்லாமிய கலாச்சார அமைச்சகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சென்டராகும். எனவே அவர்களுடைய சான்றிதழ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே எதிர்வரக்கூடிய வகுப்பிலும் பரீட்சையிலும் அனைவரும் கலந்து கொண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய வகுப்பு தொடரும், அதிலும் நீங்கள் எல்லோரும் கலந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பயனுள்ள கல்வியை நம் எல்லோருக்கும் தர வேண்டும், கற்றதை கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.